மக்களே, திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய திரு கே சுப்பராஜன் அவர்கள், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த கணேசமூர்த்தி அவர்களே, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் திரு அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் செல்வராஜ் அவர்களே, மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளே, அலுவலர்களே, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, சகோதரர்களே, மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காலையில் கோவையில் நடைபெற்ற அரசு விழா, அதைத் தொடர்ந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு விழாவில் பங்கேற்று உரையாற்றுவதில் நான் பெருமைப்படுகிறேன். திருப்பூருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு, பெருமைகள் உண்டு. வரலாற்றில் பதிவாக இருக்கக்கூடிய இந்த பெருமைகளை எல்லாம் தொடர்ந்து நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். நம்மை ஆளாக்கிய அறிஞர் அண்ணா, அறிஞர் அண்ணா அவர்களை ஆளாக்கிய தந்தை பெரியார், இந்த 20 தலைவர்களும் முதல் முதலில் சந்தித்த பகுதி எந்த பகுதி என்று கேட்டால் இந்த திருப்பூர் பகுதி தான். அப்படிப்பட்ட வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய இந்த திருப்பூரில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில உங்கள் அனைவரையும் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்து அதை தொடர்ந்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன். அரசினுடைய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக நான் திருப்பூருக்கு வந்திருக்கிறேன். சாதாரணமாக அல்ல, பூரிப்போடு, முக மலர்ச்சியோடு, பெருமையோடு எப்படி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அதேபோல நானும் வந்திருக்கிறேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதை இன்றைக்கு இந்த திருப்பூரில் நேரடியாக உங்கள் மூலமாக அந்த சிரிப்பை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 4149 பயனாளிகளுக்கு 54,32,51,232 ரூபாய் நிதி உதவி செய்யப்பட்டிருக்கு. அதாவது 4149 பேர் என்று சொன்னால் 4149 குடும்பங்கள் பயனடைகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இன்னொன்னு சொல்லி ஆகணும், இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்தான் முடிவெடுத்தோம். ஏற்கனவே கோவைக்கு தேதி வழங்கி அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் சாமிநாதன் அவர்களும் கயல்விழி அவர்களும் என்னை சந்தித்து, கோவைக்கு வருகிற நீங்கள் மாலையில திருப்பூருக்கு வந்தால் நாங்கள் அரசின் சார்பில் நிகழ்ச்சி நடத்த தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இது 2 நாட்களுக்கு முன்புதான். 2 நாட்களில் முடியுமா, அது சாத்தியப்படுமா என்று நான் கேட்டப்போ, நீங்க தேதி தாங்க, நான் அதை முடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக முடிச்சு மட்டும் இல்ல, வெற்றியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறாங்க. அதற்காக நான் உங்கள் அனைவரின் சார்பில், அரசின் சார்பில், முதலமைச்சர் என்ற முறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய சாமிநாதன் அவர்களுக்கும் கயல்விழி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மொத்தம் 18 அரசு துறைகளின் சார்பில் இந்த நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. அடுக்குமாடி குடியிருப்பு ஆணைய பெற்றிருக்கிறார்கள்.
சிறுகுறு தொழில் செய்ய கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பத்திரம் வழங்கப்பட்டது. வீட்டுமனை பட்டா தரப்பட்டிருக்கு. முதியோர் உதவித்தொகை, கைம்பெண் உதவித்தொகை தரப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. குடும்ப அட்டைகள், மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டைகள் தரப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தபோது உங்களால் இந்த ஆட்சி எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட போது நான் அப்போ சொன்னேன், ஒரு கட்சியின் அரசாக இது இருக்காது, ஒரு இனத்தின் அரசாக இது வெற்றி நடைபெறும் என்று நான் அப்போதே எடுத்து சொன்னேன். அப்படி தமிழ் சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினருக்கும் இந்த மேடையில் உதவிகள் தரப்படவிருக்கு. அனைத்து தரப்பு தமிழர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அரசாக நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு மற்றும் பயனாளிகளுக்கு வங்கி கடன் வழங்குவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது 660 சுயஉதவி குழுக்களுக்கு 25 கோடி ரூபாய் அளவில் கடனுதவிகள் வழங்கப்படுவதற்கு. இந்த நிகழ்ச்சியை நான் நினைச்சு பார்க்கிறப்போ, இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிற போது, ஏற்கனவே 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கு, அதை நினைச்சு பார்க்கிறேன். அப்ப நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன், துணை முதலமைச்சராக இருந்தேன். அப்பவும் இதே போன்ற மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு ஏராளமான நிதி உதவிகளை, அது மானிய தொகையாக இருந்தாலும், கடனாக இருந்தாலும், சுழல் நிதியாக இருந்தாலும், அன்றைக்கு வழங்கிய இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நான் நினைச்சு பார்க்கிறேன். ஒரு அரசு நிகழ்ச்சின்னு சொன்னா, அந்த அரசு நிகழ்ச்சிக்கு அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளோ வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது உண்டு. ஒரு 500 பேருக்கு அந்த உதவிகள் போய் சேரணும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும், அதிகாரிகளாக இருந்தாலும், மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும், அடையாளத்திற்கு ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் அதிகாரிகள் வீடு தேடி வந்து கொடுப்பாங்க, இல்ல நீங்க அலுவலகத்திற்கு போய் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் இருந்து வந்த ஒன்று. ஆனால் மகளிர் சுயஉதவி குழு பொறுத்த வரைக்கும் நான் எப்படி மாத்திரேன்னு கேட்டா, ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்தப்போ, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, துணை முதலமைச்சராக இருந்தப்போ, இந்த 5 பேர் 10 பேருக்கெல்லாம் கொடுக்க நான் வரமாட்டேன். எத்தனை பேர் அதை வாங்குவதற்காக வந்திருக்கிறார்களோ, அது 500 இருந்தாலும், 5000 இருந்தாலும், 10000 பேராக இருந்தாலும், அத்தனை பேருக்கு நான் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அதை முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி ஒவ்வொருவருக்கு நம்பர் கொடுத்து வரிசையா உட்கார வச்சு வரிசையா வந்து அதை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். அதுதான் நினைச்சு பார்க்கிறோம். காலையில் 10 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குச்சுன்னா 2 மணி 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருக்கு. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் கால் வலி வந்துடும். எதை இடையில இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க, டயர்டாயிடுவாங்க, கொஞ்சம் தண்ணியோ அல்லது டீயோ காஃபியோ ஏதோ குடிச்சிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, எப்போ நிற்க தொடங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ, அந்த 5000 பேருக்கு முடிக்கிற வரைக்கும் அதே மேடையில் இருந்து நான் பெருமைக்காக சொல்ல நினைக்காதீங்க, அது முழுமையாக அவங்க போய் சேரணும். அவங்க ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டா மிச்சமாக இருக்கக்கூடியவங்களுக்கு சில நேரங்கள் போய் சேராமல் போயிடுது. ஆகவே அது முழுமையாக போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கொள்கையை நான் மனசில் பதிய வச்சுக்கிட்டு அத்தனை பிறகு கொடுத்துட்டு போயிருக்கேன். அந்த பெற்றுக்குள்ள வரக்கூடிய சில தாய்மார்கள் என்னிடத்தில் உரிமையோடு கேட்பாங்க, நாங்களாவது உட்கார்ந்துருக்கிறோம், நீ கூப்பிடுறப்ப தான் மேடை வரோம், வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் நீ கொடுக்கிற நீ நின்று கொண்ட எப்போ 10 மணிக்கு நின்றுயோ, இது வரைக்கும் 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கியே, உனக்கு காலெலாம் வலிக்காதா அப்படின்னு உரிமையோடு சில தாய்மார்கள் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் அதை கொடுக்கிறப்போ உங்கள் முகத்தை பார்க்குறேன், உங்கள் முகம் வளர்ச்சியை பார்த்த பிறகு என் கால் வலி தானாக பறந்து போயிடுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் இப்போ நினச்சி பார்க்குறேன்.
ஏராளமான நிதி உதவிகளை பெறுவதற்காக கடன் உதவிகளை நாம வழங்கி கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மகத்தான எத்தனையோ திட்டங்கள், அந்த திட்டங்களை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றால உள்ளாட்சியில் நல்லாட்சி நடத்திய ஆட்சின்னு அன்னைக்கு பேர் எடுத்தோம். திருப்பூரில் நடைபெற்று வரக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் தற்போது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி பேசி வருகிறார். அதன் நேரலையில் பார்ப்போம்.